குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு வந்து பச்சை மாங்காய் ஊர்கா பண்ண போறேன். மாங்காய் பச்சையா தான் இருக்கும். பச்சை மாங்காய்னா மாங்காய் என்ன சொல்றது? இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊர்கா. இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊர்கா. உடனடி மாங்காய் ஊர்கான்னு சொல்வாங்கல்ல, அது அந்த மாதிரி தாளிக்க போறேன். அப்புறம் தயிர் சாதம் வச்சலாம் சிம்பிளா அப்படின்னு பாக்குறேன். உடம்பு கொஞ்சம் முடியல. தயிர் சாதம் வச்சுட்டு மாங்காய் ஊர்கா சூப்பரா இருக்கும். அதான் இன்னைக்கு செய்ய போறேன். ஓகே ஓகே, ஆரம்பிக்கலாமா? வேற இது வந்து ஃபுல் பாயில் அரிசி. இதா நல்லா இருக்குமா? பச்சை அரிசி வந்து பொங்கலுக்கு எவ்வளவு டவுட் கேக்குறோம் பத்தியா? தெரிஞ்சிக்கிறதுனால தானே அரிசியை பத்தி தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்கும். இது வந்து தயிர் சாதத்துக்கு வைக்க போறேன். இதை அப்படியே வெந்துகிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள உடனடி மாங்காய் ஊறுகாக்கு ரெடி பண்ணுவோம். ஓகே ஓகே. மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மாங்காய் பொடியை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மாங்காய் கட் பண்ணிட்டோம்னா தான் ஈஸி. இல்லைனா கஷ்டமாயிடுமா? இல்லை இல்லை, அது தீஞ்சு போயிடும்ல. இது கட் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஊறுகாய் தாளிக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் கட் பண்ணணுமா? பொடியை கட் பண்ணிக்கணும். பார்த்து பார்த்து தண்ணியிலலாம் போட வேணாமா? தண்ணி எதுவும் வேணாம். நல்லா மாங்காய் கழுவிட்டு இந்த மாதிரி பொடியாக தண்ணியை தொடச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். வேறு மாதிரி பொடியாக கட் பண்ணக்கூடாது. வேறு மாதிரி இதில் என்ன பொடியாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு தான் வேணால் கொஞ்சம் டிசைன் பண்ணி அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த இப்படி இந்த மாதிரி இந்த இப்படி துருவெல்லாம் கூடாது. துருவுனா அது அப்படியே தொக்கு மாதிரி வரும். அது மாங்காய் தொக்கு. அது இன்னொரு நாளைக்கு செய்கிறேன். இது வந்து மாங்காய் ஊறுகா, உடனடி ஊறுகா. இப்போ நம்ம ஃபங்க்ஷன்லாம் போனால் வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எப்படி கொதிக்குது? தயிர் சாதத்துக்கு தயிர் சாதம். குக்கர் மூடல? குக்கர் மூட தேவையில்லை. குக்கர் மூடனா கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, அந்த தண்ணியோடு சேர்ந்து சாதம் வேகும்போது பிசு பிசுன்னு ஆகிடாது, நல்லா இருக்காது. இந்த மாதிரி வேக வச்சா நல்லா எப்படி சாப்பிட்றது, அந்த ஃபங்க்ஷனில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்போ போமோகிரானேட்லாம் போடுவியா? ஆ போடவா? எனக்கு வேணாம், எனக்கு தெரியும் நீ சாப்பிட மாட்டேன். இப்போ ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயை வச்சுட்டு இப்போ வந்து ஊறுகாய் தாளிக்க தேவையான பொருள்லாம் வறுத்துக்கலாம். ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு 10 கிராம் இருக்கும் கடுகு. இது பார்த்தா 10 கிராம் மாதிரியே இருக்குது. 10 கிராம் தான் இருக்கும். இதோ அவ்வளோ ஒரு கை. அது கொஞ்சம் இவ்வளோ கடுகு வெயிட்லெஸ்ஸா? கடுகு வெயிட் கிடையாது. தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணுமா? ஆமாம், தனித்தனியாக வறுத்து. ஏன்னா இது ஒரு என்ன சொல்கிறது, இது சீக்கிரம் பொரிஞ்சிடும். வெந்தயம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் தடிமனான பொருள் அது. அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டால் அது சுவை அப்படியே வரும். நமக்கு மொத்தம் ஒன்றா போட்டால் சிலது தீய வாய்ப்பு உண்டு, அதனால் மொத்தமாக ஒன்றா போடக்கூடாது. நானே இப்போ தட்டு எடுக்க மறந்துட்டேன். பொரிஞ்சிடுச்சு பொரிஞ்சிடுச்சு பொரிஞ்சிடுச்சு, நல்லா பொரிஞ்சிடுச்சு கடுகு. இதை இப்படி வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ வந்து வெந்தயம் வந்து அவ்வளோ போட தேவையில்லை, கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் கொஞ்சம். இப்போ கடுகு கொஞ்சம் பொரிச்சாச்சு, இப்போ வெந்தயம் கொஞ்சம். வெந்தயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, வெந்தயம் எடுத்துடலாம்.
இது ரெண்டும் அப்படியே ஆறட்டும். இது ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கோம், அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், வெறும் மிளகா மட்டும், நீட்டு மிளகா அதை அரைச்சி ரெண்டு போதும். காஷ்மீரி சில்லி தானே? காஷ்மீரி சில்லி இல்லை, காஞ்ச மிளகாலே நீட்டு மிளகா ஒன்று, குண்டு மிளகா ஒன்று இருக்குல்ல, இது ஆந்திர மிளகா நீட்டு மிளகா. நான் எப்பவுமே அதான் யூஸ் பண்ணுவேன், மிளகாத்தூளுக்கும் அதான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் நீங்கள் அரைச்சதா? ஆ, இதுவும் நம்ம வீட்டில் அரைச்சது, தனியாக மிளகா மட்டும் ஒரு அரை கிலோ வாங்கி அரைச்ச மிளகாத்தூள், வாங்கினதில்லை அரைச்சது. இப்போ இந்த மிக்சியில் இந்த கடுகும் இந்த வெந்தயம் போட்டு அரைச்சிடலாம். இது வந்து மிளகாத்தூள் இந்த மிக்சிலே போட்டுடலாம். ஆ, இது மட்டும் அரைச்சி வந்துடலாம். பெருங்காய் அப்படி எண்ணெயில் போட்டுடலாம், தூள் தான். இங்கே மிளகாத்தூளும் போட்டு அரைக்கிட்டேன், மொத்தம் சேமாக வந்துடும். கடுகு பொடி, வெந்தய பொடி, மிளகா அப்படி மூணு ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா எங்கேயும் கட்டி 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 நிற்காது, அப்படியே கலந்துக்கலாம். அதுக்காக இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய். இதில் திருப்பி கடுகு போடுவியா? எதுவும் கிடையாது, வெறும் இந்த பொடியும் அந்த பெருங்காய பொடியும் தான். ஃபஸ்ட்டு மாங்காய் போடணுமா? ம், ஃபஸ்ட்டு மாங்காய். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, எண்ணெய் காஞ்சோன்னே இந்த மாங்காய் போட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு, தேவையில்லாத அளவு, இதுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டீங்களே? இது வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மாங்காய் இந்த எண்ணெயோடு நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது கெட்டு போகாமல் நல்லா ஒரு வாரம் ரெண்டு வாரம் வச்சு சாப்பிட்லாம். அதுக்காக தான் எண்ணெயில் வதக்கிறது. அவ்வளோதான், இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கடுகு, வெந்தயம், மிளகாய் அரைச்சது, கடுகு வெந்தயம் மிளகாத்தூள் அரைச்சது, இதே சேர்த்துடலாம். கேஸ் ஸ்லோ பண்ணிடலாம். இது வறுத்து அரைச்சதால் ரொம்ப நேரம் வந்து எண்ணெயில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அப்படி கலந்து விட்டால் போதும். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுட்டோம்னா எண்ணெய் கொஞ்சம் அப்படியே மேலே வரும், ஊறுகாய் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடனடி ஊறுகான்றதை தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும், நம்ம தயிர் சாதம் ரெடி பண்ணலாம். ஊறுகாய் கலர் எப்படி இருக்குது? சூப்பராக இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சா? உடனடி ஊறுகாய் ரெடி. இப்போ தயிர் சாதத்துக்கு பாதி வந்துருச்சு சாதம், இப்போ கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பால் சாதத்துக்கு பால் ஊற்றுறேன். தயிர் சாதத்துக்கு பால் ஊற்றுனா பால் சாதம் தானே? தயிர் சாதம் பால் ஊற்றி பண்ணால் சாயந்தரம் வரைக்கும் புளிக்காமல் நல்லாயிருக்கும், இல்லைனா உடனே புளிச்சிடும் வரும் தயிரில் பண்ணால். நம்ம மதியானமே சாப்பிட்ருவோம்ல? மதியானம் சாப்பிட்ருவோம்ப்பா, இந்த வெயிலுக்கு அதுக்கும் புளிப்பு இல்லாமல் இருக்கும், அதுக்கு தான் பாலில் பண்ணுறது. இப்போ தயிர் எப்போ ஊற்றுவேன்? தயிர் லாஸ்ட்டாக ஊற்றுவேன், இப்போ ஊற்ற மாட்டேன், மொத்தமே பாலில் தான் தாளிச்சுலாம் கொட்டிட்டு கடைசியாக தான் இது பண்ணுவேன். 1/2 லிட்டர் பால் ஊற்றணும். எத்தனை கிலோ ரைஸுக்கு? இது 2 கிளாஸ், 2 கிளாஸ்னால் எந்த கிளாஸு? இந்த கிளாஸ், இந்த கிளாஸில் 2 கிளாஸ் ரைஸ். அதுக்கு 1/2 லிட்டர் பால். 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கு. அதுக்குள்ளே கொத்தமல்லி, தயிர் சாதத்துக்கு, தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சா? இந்த சாதம் வந்துடுச்சா? பால்லேயே வேகிறார், பால்லேயே வேந்தால் டேஸ்ட்டாக இருப்பார் தயிர் சாதம். இதை எப்போ போடுவேன்? தாளித்து போடுவேன். இது ரெடியானோடனே இறக்கிட்டு கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டோம்னா தயிர் சாதம் ரெடி. உப்பு போடணும், இன்னும் உப்பு போடல, பொடியாக கட் பண்ண இஞ்சி. இந்த வெயிலுக்கு உடம்புக்கு சுகமான சாப்பாடு. இதெல்லாம் சுகமான சாப்பாடா? சாப்பிட்டா ஒரு அமிர்தமாக இருக்கும், அமிர்தமாக. தயிர் சாதம் மாதிரி தான் இருக்கும்,
உன்னோட ஜோக் ஆரம்பிச்சிட்டியா? இன்னைக்கு நிறுத்தினேன். இப்போ ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்டேன். இப்பொழுது தயிர் சாதம் கலந்து விட போகிறேன். பால் சாதம் இப்போ வரைக்கும் பால் சாதம் போ. தாளிச்சு கொட்டி தயிர் ஊற்றினா தயிர் சாதம். பொங்குது பொங்குது பால் பொங்குது சாப்பாட்டு இல்லை. தயிர் சாதம் தாளிச்சிடலாமா? இந்த பக்கம் இறக்கி வச்சிடறேன். நல்லா செட் ஆகிடுச்சு சாதம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கடாய் வச்சு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு எதையாவது வேக வச்சுட்டேன். எண்ணெயை ஊற்றி கடலை எண்ணெய் ஊற்றி கடலில் எண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் அந்த பயம் இருக்கட்டும். நான் கடல்லெல்லாம் எண்ணெய் எடுக்கிறது இல்லை. சரியா? காய்ந்த மிளகாய் ஒரு 4 காய்ந்த மிளகாய் மூணு ஏன்னா பச்சை மிளகாய் வேறு போடுறேன். அதனால் நிறைய வேணாம். எண்ணெய் கொஞ்சம் காய்ஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெய் காயவே இல்லை. இப்போ காய்ஞ்சதுண்ணா இன்னும் காய்ஞ்சா போக வரணும்னு சீக்கிரம் போட்டேன். படப்படன்னு கையில் அடிக்கும் அதுக்காக போட்டேன். கடுகு ஃபஸ்ட்டு கடுகு போட்டேன் கொஞ்சமாக போட்டேன். காஞ்ச மிளகா வேப்பிலை வேப்பிலை இதுதான் கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போடல கொத்தமல்லி லாஸ்ட்டாக போடுற நேரம் தனி எண்ணெயில் போட மாட்டேன். கொஞ்சம் பெருங்காயம் வந்து சாதத்தில் இந்த டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபராக ஆமாம் கொத்தமல்லி அப்படியே பச்சையாகவே இருக்கும் சாப்பிடும்போது அதுக்காக. இதெல்லாம் கருப்பாக மாறிடுமா? இதெல்லாம் பொரிஞ்சி இருக்கும். இஞ்சி பச்சை மிளகா காஞ்ச மிளகா பெருங்காயம் வாசனை வருதா இந்த வாசனையோடு எடுத்து போட்டோம்னா கம்ம கம்ம கம்மான்னு இருக்கும். தாளிச்சதை இதில் கொட்டிடலாம். கொஞ்சம் லேசாக சூடு ஆறுனப்புறம் தயிர் இப்போ சூடோட தயிர் ஊற்றணும் அப்படி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் சூடு ஆறுனப்புறம் தான் தயிர் ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட போகிறேன். இது தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. தயிர் மட்டும்தான் ஊற்றணும். கொஞ்சம் நேரம் பொறுத்து ஊற்றலாம். தயிர் சாதம் ரெடி. பால் சாதம் இப்போ ரெடியாக இருக்குது. தயிர் சாதம் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகும். தயிர் ஊற்றி கலந்தால் தயிர் சாதம் வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே போட்டாச்சு. இது வந்து சூடு ஆட்டோன்னு வெயிட் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தயிர் ஊற்றிடலாம். இது புது தயிர் காலில் தான் பொறக்க ஊற்றி வச்சேன். 6 லிட்டர் பால் எத்தனை லிட்டர் தயிர்? இது ஒரு 200 ml இருக்கும். இப்போ ஊற்றுனது. அப்போ அது தால் டாமினேட்டிங் சாதம் தான். வருது வருது ஸ்மெல்லு வருது. வருதா? ரெடி. லட்டுஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாவும் தயிர் சாதமும் சுட சுட தயாராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.